இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மலை வந்து ரோக்கி மலை. இது வந்து வட அமெரிக்கா கண்டத்தில் காணப்படுகின்றது. இதை நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். அடுத்து இருக்கிற மலைத்தொடர் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறது அந்திஸ் மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் காணப்படுகின்றது. தென் அமெரிக்காவினுடைய மேற்கு கரையோரத்தில் இந்த அந்திஸ் மலைத்தொடர் இருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதை நான் வந்து ப்ரௌன் கலரால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன், பார்த்து கொள்ளலாம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மலைத்தொடர், இது வந்து பெரிய பிரிவு மலைத்தொடர் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெரிய மலைத்தொடராக இந்த மலைத்தொடர் காணப்படுகின்றது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்து இருக்கிற மலைத்தொடர் ஸ்காண்டினேவியன் மலைத்தொடர். இந்த ஸ்காண்டினேவியன் மலைத்தொடர் ஐரோப்பா கண்டத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நோர்வே ஸ்வீடனை பிரிக்கிற எல்லையில் இந்த ஸ்காண்டினேவியன் மலைத்தொடர்கள் காணப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்க்க போற மலைத்தொடர் அத்லஸ் மலைத்தொடர். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய வடமேற்கு பகுதியிலே இந்த அத்லஸ் மலைத்தொடர் இருக்கின்றது. அதை நீங்க வடிவாக பார்த்து கொள்ளலாம். அடுத்து ட்ரக் அண்ட் ஃபேக் மலைத்தொடர். இந்த ட்ரக் அண்ட் ஃபேக் மலைத்தொடரும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் காணப்படுகின்றது. ஆப்பிரிக்காவினுடைய தெற்கு பகுதியில் இந்த முனை நன்னம்பிக்கை முனையோடு இணைந்து இந்த ட்ரக் அண்ட் ஃபேக் மலைத்தொடர் காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மலைத்தொடர் ஜூரல் மலைத்தொடர். இந்த ஜூரல் மலைத்தொடர்களுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கின்ற ஒரு மலைத்தொடராகத்தான் இந்த ஜூரல் மலைத்தொடர் காணப்படுகின்றது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மலைத்தொடர் பிரெனிஸ் மலைத்தொடர். இந்த பிரெனிஸ் மலைத்தொடரை பொறுத்தவரை இது ஐரோப்பாவில் இருக்கின்றது. ஜெர்மனி பிரான்ஸு கிட்ட பக்கத்தில் இந்த மலைத்தொடர் வந்து காணப்படுகின்றது. அதையும் நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். அடுத்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற மலைத்தொடர் அபிசீனியன் மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் காணப்படுகின்றது. அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆப்பிரிக்காவுடைய கிழக்கரை பகுதியில் இந்த அபிசீனியன் மலைத்தொடர் வந்து இருப்பதை நீங்க பார்க்கலாம். அடுத்து இருக்கிற மலைத்தொடர் கிட்டத்தட்ட வட அமெரிக்காவினுடைய முடிவு பகுதி, அதாவது ஐரோப்பாவையும் வட அமெரிக்காவின் முடிகிற பகுதியிலே இருக்கின்ற மலைத்தொடர் ரனாவோய் மலைத்தொடர். இந்த மலைத்தொடரை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஜப்பானுக்கு அண்மையில் இந்த ரனாவோய் மலைத்தொடர் வந்து காணப்படுகின்றது. அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மலைத்தொடர் இமயமலைத்தொடர். இந்த இமயமலைத்தொடர் உலகிலுள்ளே மிகப்பெரிய மலைத்தொடராக, உயர்ந்த மலைத்தொடராக சித்தரிக்கப்படுகின்றது. இது நேபாளத்துக்கு அண்மையில் காணப்படுகின்றது. அதை நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். அடுத்து இருக்கிற மலை ஐரோப்பாவில் இருக்கின்றது அல்ப்ஸ் மலை. இந்த அல்ப்ஸ் மலையை நீங்கள் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்றது. இப்போது நீங்கள் இந்த அல்ப்ஸ் மலையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மலைத்தொடர் ஹாப்பேரியன் மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் ஐரோப்பாவில் இருக்கின்றது. அல்ப்ஸ் மலைக்கு அருகிலேயே இந்த ஹாப்பேரியன் மலைத்தொடர் இருக்கின்றது. அந்த மலைத்தொடரை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் பார்க்க மலைத்தொடர் ரியாசான் மலைத்தொடர். இந்த ரியாசான் மலைத்தொடர் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வடக்காக காணப்படுகின்றது. இந்த மலைத்தொடர் இமயமலையோட ஒரு முடிச்சாகவும் இந்த ரியாசான் மலைத்தொடர் இருக்கின்றது. அதை நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். அடுத்து சுலைமான் மலைத்தொடர். இந்த சுலைமான் மலைத்தொடரும் பாகிஸ்தானுக்கு அருகாமையிலும் ஆப்கானிஸ்தானுக்கு இடைப்பட்ட பகுதியில் காணப்படுகின்றது. அதையும் நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற மலைத்தொடர் அப்லாசியன் மலைத்தொடர். இது வட அமெரிக்காவில் காணப்படுகின்றது. இந்த அப்லாசியன் மலைத்தொடர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட அமெரிக்காண்ட கிழக்கு பகுதியில் இருக்குது. இந்த மலைத்தொடரின் அடியில் தான் நிலக்கரியின் அகழ்வு காணப்படுகின்றது. அதிக அளவிலான நிலக்கரி சுரங்கங்கள் இந்த பகுதியை அண்மித்து தான் இருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலக மலைத்தொடர்கள் பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். உலக படத்திலும் அதனை குறித்து காட்டியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோ அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.